சுகாதாரத்துறை சார்பில் தமிழ்நாட்டில் சுமார் 313 கோடி ரூபாய் மதிப்பிலான 14 திட்டங்களை பிரதமர் மோடி நாளை மறுநாள் தொடங்கி வைக்கிறார். குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் மத்திய சுகாதாரத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பிரதமர் மோடி, நாடு முழுவதும் 11,391 கோடி மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பதுடன் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். குறிப்பாக தமிழகத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 5 பொது சுகாதார ஆய்வகங்கள், அவசர கால சிகிச்சை மையங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டுகிறார். இது தவிர கோவையில் நுண்ணுயிரியல் உணவு ஆய்வுக்கூடம், சென்னை ஆவடியில் மத்திய அரசின் சுகாதார திட்ட நலவாழ்வு மையம், சென்னை மருத்துவக் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய முதியோர் நல மையம் மற்றும் ஆய்வகத்தையும் பிரதமர் மோடி நாளை மறுநாள் திறந்து வைக்கிறார். இதேபோன்று புதுச்சேரி மாநிலத்திலும் மருத்துவத்துறையின் கீழ் பல்வேறு நலத்திட்டங்களையும் பிரதமர் மோடி தொடங்கி வைக்க உள்ளார். சட்டவிரோத பணப்பரிமாற்றம், வெளிநாடுகளில் முதலீடு உள்ளிட்ட புகாரின் அடிப்படையில் சென்னையில் சுமார் 10 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். மும்பையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இன்டர்நேஷனல் ட்ரேட் லிங்க் என்ற நிறுவனத்தின் கிளைகள் டெல்லி, பரோடா, கொச்சின், சென்னை மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் உள்ளன. சென்னை எழும்பூர் ஆதித்தனார் சாலையில் உள்ள அந்நிறுவனத்தின் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 6 பேர் சோதனை மேற்கொண்டனர். இதேபோல் திருவிக நகரில் உள்ள ரியல் எஸ்டேட் அதிபரும் திமுக பூத் கமிட்டி பொறுப்பாளருமான டேனியல் செல்வகுமார் என்பவரின் வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். சட்டவிரோத பணப்பரிமாற்றம், வெளிநாடுகளில் முதலீடு உள்ளிட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியிலிருந்து சென்னை வந்த அமலாக்கத்துறையின் செயல் இயக்குநர் ராகுல் நவீன் அதிகாரிகளுடன் நடத்திய ஆலோசனையில் நிலுவை வழக்குகள் மற்றும் புதிய வழக்கு தொடர்பாக நடவடிக்கை முடுக்கிவிட உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. அடுத்த 6 மாதத்தில் கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என சென்னை ரயில்வே கோட்ட மேலாளர் விஸ்வநாத் ஈரியா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வில்லிவாக்கம் புதிய முனையத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். திரிசூலம், குரோம்பேட்டை உள்ளிட்ட 17 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்படும் என விஸ்வநாத் ஈரியா குறிப்பிட்டுள்ளார். And final location survey is going on. We'll have to relocate the two existing workshops. One is CNW workshop, carriage and loco workshop, but then another one is loco workshop. We already called tender and we have started work also. Work is in fast pace and we'll be able to complete by 6 months period. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் 6வது மலர் கண்காட்சி தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியை வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதாலட்சுமி தொடங்கி வைத்தார். சுமார் 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த மலர் கண்காட்சியில் பல்வேறு விதமான மலர்கள் மற்றும் சிறுதானியங்களை கொண்டு செய்யப்பட்ட வடிவங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. குறிப்பாக திருவள்ளுவர், சிறுதானியங்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள சதுரங்கம், இசை கருவிகளுக்கு இடையே பாடகர் SPB-யின் உருவம் உள்ளிட்டவை பலரின் கவனத்தை ஈர்த்தன. மலர் கண்காட்சிக்கு வந்திருந்த பொதுமக்கள் குடும்பத்தினருடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி அடைந்தனர். கண்காட்சியில் மலர் செடிகள், மூலிகை செடிகள் வளர்ப்பு குறித்தும் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டன. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குடை சூழ மாசி திருவிழா தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 14 தேதி கொடியேற்றத்துடன் தேரோட்ட திருவிழா தொடங்கியது. திருவிழாவின் 10 நாளான இன்று தேரோட்டம் நடைபெற்றது. உள்ளூர் மட்டுமின்றி வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விண்ணை முட்டும் அளவுக்கு ஹரோஹரா, கந்தா, கடம்பா என்ற பக்தர்கள் பரவசத்துடன் முழக்கங்களை எழுப்பினர். தேரோட்டத்தை முன்னிட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் பேருந்துகளின் உரிமத்தை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெறும் அபராதம் விதிப்பதால் கூடுதல் கட்டணம் வசூலிப்பு பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படப் போவதில்லை என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தொடர் குற்றத்தில் ஈடுபடும் தனியார் பேருந்துகளின் உரிமத்தை ரத்து செய்ய சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளதால் அதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டுள்ளது. அதிக கட்டணம் வசூலிப்பு தொடர்பாக அவ்வப்போது சோதனைகளை நடத்தி சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வகை செய்யும் அரசாணையை அமல்படுத்த கோரி தொடரப்பட்ட வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
இந்த வழக்கில் பதிலளித்த தமிழக அரசு கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகளுக்கான அபராதத்தை 50,000 உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. சென்னையில் 500 இடங்களில் இலவச வைஃபை வசதி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தகவல் தொழில்நுட்பத்துறையினர் தேடி வரும் நகரமாக தமிழ்நாட்டை உருவாக்குவோம் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் 2 நடைபெறும் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அனைத்து மாநகராட்சிகளிலும் 1,000 இடங்களில் வைஃபை சேவை வழங்கப்படும் என அண்மையில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக சென்னையில் 500 இடங்களில் வைஃபை வசதி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், இலவச வைஃபை வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் நிச்சயம் தகவல் தொழில்நுட்பத்துறையை வளர்க்கும் என குறிப்பிட்டார். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, எனக்கு 2 கனவுகள் இருக்கு. ஒன்று, தமிழ்நாட்டை $1 trillion பொருளாதாரமாக உயர்த்தணும். இன்னொன்று, உலகத்தோட மனிதவள தலைநகரமாக தமிழ்நாட்டை மாற்றணும். அதுக்காக முழு ஈடுபாட்டோட என்னை நானே அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கேன். வளர்ச்சிங்கிறத வெறும் எண்களில் மட்டும் இல்லை, மக்களோட வாழ்க்கை தரத்தில் காட்டுறோம். எல்லா துறைகளும் அதுக்கான செயல் திட்டங்களோட சிறப்பாக செயல்படுது. தமிழ்நாட்டின் உலகின் மனிதவள தலைநகரமாக மாற்றுவோம். தகவல் தொழில்நுட்பத்துறையினர் தேடி ஒரு நகரமாக ஆக்குவோம். தொழில்நுட்பத்தில் உலக நாடுகள் எப்படிப்பட்ட முன்னேற்றத்தை அடையுதோ அதே தொழில்நுட்ப வளர்ச்சியை அதே காலத்தில் உருவாக உழைப்போம். நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். ஏப்ரல் மே மாதங்களில் மக்களவைத் தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதற்கான ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமாரும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளும் நேற்றிரவு சென்னை வந்தனர். இன்று காலை திமுக, அதிமுக, காங்கிரஸ் பாஜக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட 10 கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் ஆலோசனை நடத்தினார். அவர்களின் கருத்துகளையும் கேட்டறிந்தார். அதன் பிறகு அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள், காவல் கண்காணிப்பாளர்களுடனும் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை மேற்கொண்டார். நாளை நடைபெறும் கூட்டத்தில் தென் மாநிலங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்த உள்ளார். இதோடு அமலாக்கத்துறை, சுங்கத்துறை, தேர்தல் பிரிவு அதிகாரிகளுடனும் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்த உள்ளார். வாக்காளர் பட்டியலில் உள்ள முரண்பாடுகளை களைய வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ளூர் காவல்துறை பெரும்பாலும் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகின்றது. பலமுறை நாங்கள் இதை சுட்டிக்காட்டியும் கூட அதனால் வந்து எந்த பிரயோஜனம் இல்லை. அதனால் கூடுதல் மத்திய காவல் படை, துணை ராணுவப்படை வீரர்களை தேர்தல் பணிக்கு அமர்த்தி ஒரு சுதந்திரமான வாக்காளர்கள் ஜனநாயக கடமை சுதந்திரமாக ஆற்றுவதற்கு முழுமையான அளவுக்கு தேர்தல் ஆணையம் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இந்தியாவின் வளர்ச்சிக்கு முன்னால் பொருளாதாரம் மட்டுமல்ல ஆன்மீகமும் இலக்கியமும் இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதத்துடன் கூறியுள்ளார். காசியில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று நலத்திட்டங்களை தொடக்கி வைத்தார். அதன் ஒரு பகுதியாக பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் ஸ்வதந்திரா சபாகரில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவிலும் பங்கேற்று பேசினார். அறிவுசார் தலைநகரமாக காசி திகழ்வதாகவும் இந்தியாவிற்கு பெருமை சேர்ப்பதாகவும் தெரிவித்தார். இந்தியாவின் வளர்ச்சிக்கு காரணம் பொருளாதார பலம் மட்டுமல்ல ஆன்மீகமும் இலக்கியமும் தான் காரணம் என பிரதமர் தெரிவித்தார். புதிய இந்தியாவுக்கான உத்வேகமாக புதிய காசி உருவெடுத்திருப்பதாகவும், காசியிலிருந்து வரும் இளைஞர்கள் அறிவு, பாரம்பரியம், பண்பாடு என அனைத்திலும் உலகம் போற்றும் அறிஞர்களாக விளங்குவார்கள் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். காசியை மேலும் அழகாக்கும் பணிகள் தொடரும் என்றும் பிரதமர் மோடி கூறினார். தமிழகத்தில் அடுத்த 2 இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மட்டுமின்றி புதுச்சேரியிலும் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த மாத இறுதி வரை வட தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 9 வகையான வெளிநாட்டு நாய்கள் இனப்பெருக்கத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நாய்கள் இனப்பெருக்கம் தொடர்பான வரைவு கொள்கையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதில் இந்திய தட்ப வெப்பநிலைக்கு ஒத்துவராத வெளிநாட்டு நாய்கள் வகை இனப்பெருக்கத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது.
தமிழக அரசின் வரைவு கொள்கைப்படி பேசட் ஹவுண்ட், பிரெஞ்சு புல்டாக், அலாஸ்கன் மலாமுட், சைபேரியன் ஹஸ்கி ஆகிய வகை நாய்களின் இனப்பெருக்கத்துக்கு தடை விதிக்கப்படுகிறது. கீஷாண்ட், நார்வீஜியன் எல்ஹவுண்ட், திபெட்டியன் மாஸ்டிஃப் உள்ளிட்ட நாய்கள் இனப்பெருக்கத்துக்கும் தமிழகத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 26ஆம் தேதி முதல் இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் திமுகவினர் வீடு வீடாக பரப்புரையை தொடங்க உள்ளனர். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அதில் பாஜகவின் அநீதிகள், திமுக அரசின் சாதனைகள், பட்ஜெட் அம்சங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க திமுகவினருக்கு மு க ஸ்டாலின் அறிவுறுத்தினார். தேர்தலுக்கு பிறகு கட்சியிலும் அரசிலும் பல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணிகள் மிக வேகமாக நடந்து வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு மாவட்டந்தோறும் மேற்கொண்டுள்ள சுற்றுப்பயணத்தில் 4000க்கும் அதிகமான கோரிக்கைகள் வந்திருப்பதாகவும், அதன் அடிப்படையில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்கள் மார்ச் 19ஆம் தேதி வரை விருப்ப மனுக்களை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தாம்பரம் அருகே ஒரே தெருவில் உள்ள எதிரெதிர் வீட்டில் அடையாளம் தெரியாத கும்பல் 2.5 லட்சம் ரூபாய் பணம், 2.5 சவரன் நகை, வெள்ளி பொருட்கள் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்துச் சென்றனர். நேரு தெருவில் வசித்து வரும் ரேவதி தனது உறவினர் வீட்டிற்கும், அவரது எதிர்வீட்டில் வசிக்கும் பாலாஜி தனது தம்பியின் திருமணத்திற்கும் சென்றதாக கூறப்படுகிறது. திருமண நிகழ்வு முடிந்து வீட்டிற்கு வந்த பாலாஜி வீட்டின் கதவு உடைந்திருப்பதை கண்டு உள்ளே சென்று பார்த்தபோது 1.5 லட்சம் ரூபாய் பணம், லேப்டாப் உள்ளிட்டவை கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. அதேபோல் எதிர்வீட்டிலும் கதவு உடைந்திருப்பதை கண்ட அக்கம் பக்கத்தினர் ரேவதிக்கு தகவல் தெரிவித்தனர். ரேவதி வீட்டில் வந்து பார்த்தபோது அவரது வீட்டிலிருந்து 1 லட்சம் ரூபாய் பணம், 2.5 சவரன் நகை மற்றும் வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லஞ்ச ஒழிப்புத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி பிணை கோரி மீண்டும் மனு தாக்கல் செய்துள்ளார். அரசு மருத்துவரிடம் லஞ்சம் வாங்கியதாக அமலாக்கத்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவரது பிணை மனுவை திண்டுக்கல் முதன்மை குற்றவியல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அதனையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பிணை கோரி 2வது முறையாக அங்கித் திவாரி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் 80 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருப்பதை கருத்தில் கொண்டு பிணை வழங்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதனை விசாரித்த நீதிபதி விவேக் குமார் சிங் அங்கித் திவாரிக்கு பிணை வழங்கினால் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பக்கூடும் என அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. அதே சமயம் இடைக்கால பிணை வழங்க வேண்டும் என அங்கித் திவாரி தரப்பில் கூறப்பட்டது. அதனை ஏற்க மறுத்த நீதிபதி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடைபெறுவதால் அதை பொறுத்தே முடிவெடுக்கப்படும் என நீதிபதி தெரிவித்தார். வழக்கு விசாரணை மார்ச் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிடப்பட்டுள்ளது.